எல்லாருக்கும் வணக்கம். திருச்சியிலேருந்து உங்கள் இன்ஜினியர் செந்தில்குமார் பேசிகிட்டு இருக்கேன். த்ரீ மினிட் வீடியோ சீரீஸில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் என்னென்னா பாத்ரூம். இந்த பாத்ரூம் பொறுத்த வரைக்கும் மெயின்டெனன்ஸ் அந்த ஆஸ்பெக்ட்லையும் ப்ளஸ் வந்து சேஃப்டிக்காகவும் ரெண்டு குறிப்பிட்ட விஷயங்களை நம்ம ஸ்பெசிஃபிக்காக கவனிக்கணும். அவை என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பேசுவோம். ஒரு வீட்டில் விபத்து நிகழுது அப்படின்னா அதில் முதல் வாய்ப்பு வந்து கிச்சன், ரெண்டாவது இடம் வந்து பாத்ரூம். இந்த பாத்ரூமில் வழுக்கி விழுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இப்போ உதாரணமாக பெரியவங்க அந்த வீட்டில் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரியான அந்த கைப்பிடி வந்து சுவர்களில் பதிக்கப்படுறது ரொம்ப முக்கியம். ஆனால் நம்ம வேலை செய்யும்போதே இந்த ஒரு விஷயத்தை நம்ம சிறப்பாக முழு கவனம் எடுத்து கவனித்து பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக பெரிய விபத்துகளை நம்ம தவிர்க்கணும். அதாவது சாதாரண விஷயந்தான், கீழே தரையில் டைல்ஸ் போடும்போது அந்த நீர் வந்து கலெக்ட் ஆகி கீழே போகிறதுக்கு அந்த ஃப்ளோர் ட்ராப் இருக்கும், ஒரு ஓரத்தில் இருக்கும், முழுமையாக தண்ணி வழிந்தோடி அது வழியாக பாஸ் ஆகணும். அந்த தரை மட்டம் வந்து ஸ்ட்ரைட்டாகவோ இல்லை வந்து இன்னொரு பக்கம் ஸ்லோப்பாகவோ இருந்ததுன்னா தண்ணி வந்து அங்கே தேங்கி நிற்கும். தேங்கி நிற்க நிற்க என்னாவோ அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி பாசம் பிடிச்சி போயிடும், வழுக்கி விடவோ வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு விஷயத்த டைல் போடும்போது நாம் குறிப்பாக கவனிக்கணும். சிறப்பாக வேலை செய்யக்கூடியவங்க அவங்களே பார்த்துருவாங்க. எப்படி இருந்தாலும் ஒரு ஹவுஸ் ஓனராக நாம் அந்த விஷயத்த குறிப்பாக எடுத்து வலியுறுத்தி அது சரியாக நடக்குதான்னு பார்க்கணும். இப்போ லே பண்ணதுக்கு அப்புறம் கூட ரெண்டு மூணு நாள் கழிச்சு அதில் நம்மளே தண்ணி ஊற்றி கூட பார்க்கலாம். கரெக்டாக போகலைன்னா அதை எடுத்துகிட்டு கூட திரும்ப போடக்கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா இது வந்து வாழ்க்கை முழுக்க நம்ம ஃபேஸ் பண்ண போகிற விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து மெயின்டெனன்ஸ். அதுக்காக சொல்கிறது என்னென்னா ஒரு பாத்ரூமுக்கு உள்ள தண்ணி வரக்கூடிய இன்லெட் பாயிண்ட் ஒன்று, டாப் லெவலில் ஒரு பாயிண்ட் வந்து அந்த லைன் தான் வந்து நமக்கு வாஷ் பேசின், ஷவரு, தென் கிளாசெட்டு எல்லாத்துக்குமே அந்த லைன் தான் போகும். அந்த இன்லெட் பாயிண்ட்லேயே வந்து ஒரு வால்வ், ஒரு கண்ட்ரோல் வால்வ் இருக்கிறது நல்லது. இப்போ சப்போஸ் பாத்ரூமுக்கு உள்ள ஏதாவது ஒரு இடத்துல ஒரு டேப் மாத்திரம் இல்லை அந்த லைனில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு இந்த ஹெல்த் ஃபாசட்லாம் வந்து ஏதாவது ரிப்பேர் ஆக வாய்ப்பு இருக்குது, சரியாக ஒர்க் ஆகாமல் போகக்கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒட்டு மொத்தமாக அந்த டேப்பையே நம்ம மாற்றுறோம் அப்படிங்கிற பட்சத்துலலாம் நம்ம இந்த இன்லெட் லைன் உள்ளேருந்து தண்ணி வர்ற பகுதி மேலே மொட்டை மாடியில் போய் எங்கே இருக்குன்னு பார்த்து கரெக்டாக அதை க்ளோஸ் பண்ணணும். அது வந்து பெரும்பாலானவங்களுக்கு இந்த வேலை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திரும்ப ரீஒர்க் பண்ண வரவங்களுக்கு தெரியாது. அது கரெக்டாக அதை வந்து குறிப்பிட்டிருக்கக்கூடிய பாயிண்ட்ஸும் தெளிவாக நிறைய இடங்களில் குறிப்பிடப்படுறது இல்லை. அது தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு ஒரு பாத்ரூம்குள்ளேயுமே தண்ணி வர்ற இடத்துலையே என்ட்ரி பாயிண்ட்லேயே ஒரு வால்வ், கண்ட்ரோல் வால்வ் இருந்ததுன்னா நம்ம கீழே ஒர்க் பண்ணுறோம் அந்த வால்வ் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு கூட ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் வந்து மெயின்டெனன்ஸ் ஆஸ்பெக்ட்லேயும் சேஃப்டி ஆஸ்பெக்ட்லேயும் உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இந்த விஷயங்கள் உங்களை தேடி வர ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். தேங்க்யூ ஸோ மச்.